வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து போர்டு ஒன்று எக்ஸ்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு சாக்கெட்டு ரெண்டு சுவிட்சு வைக்கிற மாரி போர்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைய வரும். இதை வந்து நெடுங்காட்டில் ஒரு வீட்டில் வந்து போர்டு கட்டினாங்க, கிரைண்டர் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ப்ளக்கு மோட்டருக்கு ப்ளக்கு பிடிக்கும் பிடிக்கும் போகிற மாரி இருக்குது. நீங்கள் கிரைண்டருக்கு தனியாக ரெண்டு சுவிட்சு வைக்கலாங்கண்ணே. இது வந்து தெரிஞ்சவங்களுக்கிட்ட தெரியாதவங்களுக்கு தான். இது இது ரெண்டு சுவிட்சு ரெண்டு சாக்கெட் இருக்குது. இது மட்டும் தான் செட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டீட்டெயிலாக போடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போடுறோம் வீடியோ. இது பிவிசி பாக்ஸ் வாங்கியாச்சு, ரெண்டு ப்ரெஸ்ஸிங் டைப் தான். ரெண்டு சுவிச்சு ரெண்டு சாக்கெட்டுக்கு அமுக்கி வச்சாச்சு, ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இப்போ வந்து நம்ம பேஸ் கொடுத்தாச்சு, சுவிட்சிலேருந்து டெலிவரிலேருந்து பேசு. சாக்கெட்டில் ரைட் சைடில் வந்து நம்ம பேசு கொடுத்துட வேண்டியதான். அதில் எல்லுன்னு லோடுன்னு போட்டிருக்கோம், அதில் கொடுத்துட வேண்டியதான். சுவிட்சியோட டெலிவரி பேசு. இது ரெண்டு சாக்கெட்டு சென்ட்ரில் உள்ளது இந்த சைடுக்கும் கரெக்டாக கொடுத்தாச்சு. நியூட்ரலில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து லூப் பண்ணிக்க வேண்டியதான், லூப் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து பேஸ் வந்து ரெண்டு சுவிட்சுக்கும் லூப் ஆகணும். அதனால் இந்த சுவிட்சிலேருந்து இதுக்கு கொடுத்துட்டு அந்த கொடுக்குற பேஸை வந்து அப்படியே கனெக்ஷன் பண்ணி முறுக்கிட வேண்டியதான். எர்த்தும் அதேமாரி தான், நம்ம டாப்பில் அப்படியே சாக்கெட்டில் மேலே உள்ளது எர்த்து. இப்போ வந்து இந்த போர்டு வழியாக ஒயர் எடுக்குது, அந்த கேப்புக்காக கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த பிவிசி போர்டு வச்சு ட்ரில் பண்ணுறோம், மார்க் பண்ணியாச்சு. பிவிசி இப்போ அடிபாட்டத்துக்காக ட்ரில் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு அது ஒயர் வர்றதுக்காக சைடில் கொஞ்சம் அறுத்துட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கோம். இப்போ ஹோல்ஸ் போட்டது, இது 6 mm கிரிப்பர் அழித்து அடித்து விட்டு ஸ்குரு 1.5 ஸ்குரு வச்சு ஏற்றி விட்டு ஃபுல்லாக டைட் வச்சிட வேண்டியதான். ஆணி தான் அடித்த பிவிசி பாக்ஸு, ஹேமரில் அடிச்சிங்கன்னா டேமேஜ் ஆகிடும். இது வந்து போர்டு சின்ன விஷயந்தான், இது வந்து தெரியாதவங்களுக்குலாம் லூப்பிங்காக தான். இது பேஸ் ஒயர் லூப் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுமாரி எர்த்து ஒயரும் லூப் பண்ணி எடுத்தோம், இருந்த சின்ன சின்ன ஒயரை வச்சு லூப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து நியூட்ரல் ஒயரும் லூப் பண்ணி எடுத்து வச்சுட்டோம், எல்லாம் மார்க்கிங் வச்சு டேப் அடித்து வச்சுட்டோம். ஏன்னா சப்ளையில் இருக்குது போர்டு. இந்த போர்டு செட் பண்ணிவிட்டு ஸ்குரு எல்லாத்தையும் டைட் வச்சுட்டு வச்சிட வேண்டியதான். இது டாப்பில் ஸ்குரு வந்து நம்ம தெரியாமல் இருக்குது, ஃபினிஷிங்க்காக இதுமாரி டாப்பு கவர் கொடுத்துருப்பாங்க. அது பின்னு எந்த வாட்டத்தில் இருக்குது கரெக்டாக அமுக்கி அமுக்கி வச்சுட்டா பின்னு கரெக்டாக லாக் ஆகிடும். இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஸ் நோட்டில் எல்லாமே உள்ள கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு ரைட் சைடில் தான் கண்டிப்பாக பேஸ் வரணும், லெஃப்ட் சைடு வரையக்கூடாது. சாக்கெட்டில் டாப்பில் வந்து சப்ளை வரக்கூடாது, எர்த்து தான் வருது. அதுக்கேற்ற மாரி நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம இப்போ மார்க் பண்ணியதுனால நாங்கள் அதேமாரி போட்டுட்டோம். ஏன்னா இதேமாரி செட் பண்ணால் தான் போர்டு ஃபினிஷிங்காக இருக்கும். அப்போ தான் ஐலம் ஷீட்டை, பழைய மாடல் ஐலம் ஷீட்டில் இருக்குது, இதில் எர்த்து பேச பார்த்துக்க வேண்டியதான். அதேமாரி சாக்கெட்டில் நியூட்ரல் எர்த்து எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டியதான். நம்ம மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம் ஒயரை. இப்போ இந்த ரைட் சைடில் மட்டும்தான் சப்ளை இது வரணும். இப்போ போட்டோன்னு சப்ளை வருது பாருங்கள். இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு, கரெக்டாக ரைட் சைடில் இந்த சாக்கெட்டில் ரைட் சைடில் கரெக்டாக சுவிட்ச் போட்டோம்னா சப்ளை வருது பாருங்கள். லெஃப்ட் சைடில் நியூட்ரல் அது வரக்கூடாது. இப்போ இந்த போர்டு ஒயரிங் இது பண்ணதுனால கரெக்டாக இங்கே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த போர்டு ஏற்றிட வேண்டியதான். இந்த போர்டு கனெக்ஷன் ஏற்றின பிறகு இப்போ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இதுமாரி காடி எடுத்துகிட்டு இந்த போர்டு முறுக்கணும் பிறகு அந்த போர்டு முறுக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இதை முடிஞ்சிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைய வரும். நன்றி.